கம் ஆன். எதுக்காக இங்க போலீஸ் வருது? போங்க, எல்லாம் போங்க. நீதான் அவனோட வெப்பாட்டிய உன்னோட திருட்டு புருஷன் கொள்ளையடிச்ச கோடிக்கணக்கான பணத்தை இங்க தானே ஒளிச்சு வச்சிருக்க. வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி பேசுங்க. ஐய், வாயை முடி, திருட்டு முட்டை. வார்த்தையை அளந்து பேசணும். ஒள்ளையடிச்ச பணத்தை ஒளிச்சு வைக்கிற இடத்துக்கு பேரு அநாத ஆசிரமம். இவ்வளவு தரம் இன்னும் வேற ஏதாவது இங்க நடக்குதா? நீதான் இதெல்லாம் கிட்ட இருந்து பாத்துக்கிறியா? சித்தார்த்தா, சார், இவ்வளவு இழுத்துக்கிட்டு போய் ஜீப்ல ஏத்துக்க. உன்னை காப்பாத்த திருட்டு புருஷன் வருவான்ல, அவனையும் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுறேன். நீ கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. உன் கதை க்ளோஸ்டா, இனி நீ தப்பிக்க முடியாது. நீ அநியாயமா சம்பாதிச்ச கோடிக்கணக்கான ரூபாய் சாட்சி ஆதாரங்களோட இப்ப என் கையில இருக்கு. அநாத ஆசிரமா, அநாத ஆசிரமம். உன் திருட்டுத்தனத்தை எல்லாம் உன் வெப்பாட்டி வாயாலேயே எப்படி வரவழைக்க போறன்னு நீயே பார்க்க போறடா பிளகாட். முதல்ல அவங்களை இறக்கடா. ஆமாண்டா, நான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கட்ட தாண்டா. இதெல்லாம் கண் இல்லாத, கைகால் இல்லாத, அப்பா அம்மா இல்லாத அனாதைகளுக்காக, அவங்க வேதனையை தீர்க்கறதுக்காக, நீங்க எல்லாம் பாக்குறதுக்கே வெறுக்கிற பாவப்பட்ட ஏழைகளை ஆதரிக்கிறதுக்காக நான் கஷ்டப்படுறேன். உங்களோட குழந்தைங்க ஏசி ரூம்ல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப என் குழந்தை இந்த அனாதை இல்லத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீயும் ஆளுங்களும் செய்யற மாதிரி டிபார்ட்மெண்ட்டையே கூட்டி கொடுத்து பங்களா, எஸ்டேட், தோட்டம் வாங்குறவங்க இல்லடா இந்த ஈஸ்வர பாண்டிய. ஞாபகத்துல வச்சுக்க, நீயும் உனக்கு சப்போர்ட் இருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்தாலும் இந்த ஈஸ்வர பாண்டியனோட மயிர் கூட புடுங்க முடியாது. என்ன பண்ற? விடுங்கடா பொட்ட பசங்களா. கமிஷனர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? ஏடிஜிபி மேல கை வைக்கலாமா? அடிஷனல் டிஜிபி, அவரை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. கூடிய சீக்கிரம் அவரோட சுயரபம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கோபாலகிருஷ்ணன் தி கிரேட், அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். நேர்மைக்கு பேர் போன புனிதமான காக்கி டிரஸ் போட்டுக்கிட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட மறு உருவமான போலீஸ் தொப்பில இருக்கிற மூணு சிங்கங்கள்
வெக்கப்பட்டு தலைகுனியிற மாதிரி அநியாயம் தலை ஓங்கனா அடிச்சு விரட்டுற லாட்டியோட மானத்தை வாங்கிக்கிட்டு தோல்ல இருக்கிற நட்சத்திரங்களோட மதிப்பு குறைக்கிற கிரிமினல் பியூரோகிராட், சுயநலத்துக்காக நீதி தேவதையை விற்க கூட தயங்காத உன்ன நான் உயிரோட விடணும்னா சொல்லு. கிருஷ்ணமூர்த்திய கொன்னது நீதானே? எவனோ ஒரு புறம்போக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ரோஜாவை கொல்ல நினைச்சதும் நீதானே? இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா இதெல்லாம் செஞ்சது நீ இல்லங்கிற? ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? Look, I'm your superior. Yes, you're my superior. Ravikumar, sir. Mr. Superior Officer. இவன் யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் யாருங்கிறது உனக்கு தெரியும். சொல்லுடா. தெரியும். கிருஷ்ணமூர்த்திய லாக்கப்புல கொல்ல சொல்லி உன் அனுப்புறது யாரு? கோபாலகிருஷ்ணன் சார். ரோஜாவா ஹாஸ்பிட்டல் கொல்ல சொல்லி உன் அனுப்புறது யாரு? அதுவும் இவரு தான் சார். கேட்டீங்கல்ல மிஸ்டர் அடிஷனல் டிஜிபி, இப்ப என்ன சொல்றீங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பான பதவியில் இருந்துகிட்டு இவ்வளவு கொடூரமான வேலை செய்யறியே, ஐ கான்ட் பிலீவ் இட். என் கண்ணு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன ராமுவ எங்க ஒழிச்சு வச்சிருக்க? எனக்கு தெரியாது சார், நான் இன்ஸ்பெக்டர் கூட அனுப்புனேன், அவர்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சிட்டான். ராமு, ரோஜாவையும் கொலை செய்யப்பட்ட கிருஷ்ணமூர்த்தியோட வாக்குமூலத்தில் இருக்கிற முக்கிய குற்றவாளியான ராமுவையும் கொன்னுட்டா, அப்புறம் உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்க? இல்ல, இவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? குற்றத்தை ஒத்துக்கிட்டா 50 லட்சம் ரூபாய் தரதாவும் என்ன இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறதாவும் சொன்னார். நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னது என்ன கொலை பண்ண சொல்லி ரூம்ல இருந்து வெளியே போயிட்டாரு. அன்னைக்கு வந்தது போலீஸ்காரங்க இல்ல, போலீஸ்காரங்க வேஷத்துல வந்த இவங்க ஆளுங்க தான். நீங்க மட்டும் அப்ப வரலன்னா என்ன கொலை பண்ணிருப்பாங்க? புறம்போக்கு நாயே, இத கேட்டு ஒண்ணும் தெரியாதுங்கறியா? நாகராஜ் குடும்பத்தை கொன்னது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை கொலைகளை செஞ்சிருக்க? மரியாதையா சொல்லு, இல்லனா இங்கே உங்களுக்கு சமாதி கட்டிடுவேன். சொல்லுடான்னு சொல்லிக்காத. நான் உண்மையை சொல்ற பாண்டி, இந்த கொலைக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் போய் சொல்லுவேன். போய் இல்ல, நான் சொல்றத முழுசா கேளு, அப்பதான் உண்மை என்னன்னு புரியும். அப்படின்னா சொல்லி தொலை. தண்ணி கொடுக்க முடியுமா? ரவிக்குமார் சார், ராமு கூட்டிட்டு போ. எஸ் சார். அஞ்சு கோடிக்கு ஆசைப்பட்டு நான் தான் இந்த வேலையை செஞ்சேன். யார் தரனார்? சொல்லு, யார் யார் தரனாங்க சொல்லு ப்ளீஸ். சாப்பாட்டுக்கே வழியில்